ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஆரிகாமி ஆர்ட் கார் கிராஃப்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த கார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேப்பர் வேணும், ஏ ஃபோர் ஷீட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர், அதுக்கப்புறம் சிசர் அண்ட் கம். ஒரு ஸ்கேல் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இப்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நீட்டாக பேப்பர் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் வந்து பிளர் ஆகிடுது, சாரி ஃபார் தட். அடிக்கடி பிளர் ஆகிடுது, நான் கவனிக்கல அதை. ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை கட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மடித்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இப்படி மடித்து ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படி கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சைடும் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சைடு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அடுத்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்ததுலேருந்தும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒன்னு சைடும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த ஃபோல்ட் பண்ணதுலேயே நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒன்னு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணதுலேயே ஃபோல்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் நான் ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணது மேலே தான் ஃபோல்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சைடு இப்போ ஃபோல்ட் பண்ண மாதிரியே திரும்ப ஃபோல்ட் பண்ணணும். இதேமாரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எதுவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணதை இப்படி பிரிச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த சைடு நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மடக்கிற மாதிரி இந்த சைடெல்லாம் நீங்களும் மடிக்கோங்க. கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சோண்டு தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸி தான் அதுவும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து 2 hours 3 hours மேலே செலவு பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பார்த்து லைக் போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணுறதால உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணதை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த சைடு இப்படி ரெண்டு சைடும் மடிச்சுக்கிட்டு எடுத்து இப்படி வச்சு மடக்கி விட்டுருங்க. ஸோ இந்த டைம் பார்த்து பிளர் ஆகிடுச்சு, இப்படி வச்சு மடக்கி விட்டுருங்க, ஓகேவா? இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மூணு பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ மூணு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம் வச்சு நான் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் இப்படி கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கம் யூஸ் பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணோன்னே அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பாக்ஸை வந்து கம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பாக்ஸுக்கு மேலே பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு வந்து சாதா கம் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபெவிகால். ஸோ இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரெஷர் கொடுத்து அமைக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் ரெண்டு சைடும் மடக்கி விட்டுருங்க. ஸோ ரெண்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்குங்க. ஸோ நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னே அந்த ஃபோல்ட் பண்ண அந்த சின்ன ஏரியா மட்டுமே நம்ம இப்போ கம் யூஸ் பண்ணி அந்த இப்போ நம்ம செஞ்சுருக்கோம்ல பாக்ஸ் மேலே ஒட்ட போகிறோம். ஸோ அடிக்கடி பிளர் ஆகிடுது என் ஃபோன், ஏன்னு தெரில. ஸோ அதனால தான், சாரி கைஸ், சாரி ஃபார் தட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர் எடுத்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வீடியோவில். சரி, ஓகே, சாரி சாரி கைஸ், பிளர் ஆகிடுது. ஸோ இப்போ சிசர் வச்சு தேவையில்லாத ஏரியாவை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கம் யூஸ் பண்ணி இந்த இடத்த ஒட்ட போகிறோம். ஏன்னா இந்த இடத்த வந்து இன்னும் அழகு பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பேப்பர் ஒன்று எடுத்து இந்த பேப்பர் வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அதேமாரி அடுத்த சைடுக்கும் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்குங்க, அப்போ தான் அது வந்து நல்லா நிற்கும்.
அடுத்த சைடுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாப் ரெண்டு சைடுக்கும் பண்ணிட்டு இப்போ டாப்பில் வந்து கம் அப்ளை பண்ணி ரெண்டு சைடு டாப்லேயும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பேப்பரை கொடுத்து கொஞ்சம் அதை வந்து நீட் பண்ணுறேன். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி இந்த சைடுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு சைடுக்கும் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடம் டாப் இடத்துல இந்த இடத்துல மட்டும் இப்படி கம் அப்ளை பண்ணி ஆரஞ்சு கலர் எனக்கு பிடிச்சது ஆரஞ்சு, ஸோ ஆரஞ்சு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பரை நீங்கள் ஒட்டிக்கோங்க, அது உங்களுடைய ஆசை, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒட்டிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச கலர் ஆரஞ்சை ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து ஜன்னல் மாதிரி பண்ண போகிறோம். காரில் பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும்ல, ஸோ அந்த விண்டோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த விண்டோக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் குட்டி குட்டி பீசஸை விண்டோக்காக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுவும் ஆரஞ்சு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காருக்கு வந்து வீல் செய்ய போகிறோம். இந்த வீலுக்கு வந்து நான் பிளாக் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் பேப்பரில் வந்து ஒயிட் பேப்பரை ஒட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே இனிமேல் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணதே சூப்பராக இருக்குது பாருங்களா. கார் பிக்சர் வந்து சூப்பராக தெரியுது நம்மளுக்கே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மிச்சம் இருக்க வீல்ஸ்லாம் ஒட்டிட்டா முடிஞ்சிடும் நம்ம வேலை. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ இன்னும் நான் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்காக தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம கார் பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த காரை செய்யறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த காரை செஞ்சு முடித்தேன். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.